गुड मॉर्निंग स्टूडेंट्स वेलकम टू योर सोशल क्लास नम्बर लास्ट क्लास हिस्ट्री फर्स्ट यूनिट पातरुंदोम सो इन्नैक्कु नम्ब अडुत्त यूनिट पाक्कलाम पाक्क पोर टॉपिक ज्योग्राफी सो ज्योग्राफी नम्बर लेसन पाक्क पोरोम फर्स्ट लेसन टाइटल पातींगा अप्डिना रॉक्स एंड सॉइल्स सो अदु पाறைகளும் மண் அப்படிங்கற ரெண்டு டாபிக் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஓகே சோ இன்னைக்கு இந்த லெசன் குள்ள நம்ம என்னலாம் படிக்க போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த லெசன்ல நம்ம ஃபர்ஸ்ட் நேச்சர் ஆஃப் ராக்ஸ் தேர் டைப்ஸ் அண்ட் யூசஸ் அதாவது ராக்ஸோட நேச்சர் எதை எப்படி வந்து அது உருவானது அதோட ஆரிஜின் எப்படி இருந்தது அதே மாதிரி टाइप्स ऑफ रॉक्स பத்தியும் அதோட யூசஸ் பத்தியும் பாப்போம் தென் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் என்ன மாதிரியான டிஃபரண்டான வகையில் ராக்ஸோட வெரைட்டிஸ் இருக்குன்னு பார்ப்போம் தென் நேச்சர் ஆஃப் சாயில் அண்ட் இட்ஸ் காம்போசிஷன் சாயில் அப்படின்றத பற்றியும் அதோட காம்போசிஷன் பற்றியும் பார்ப்போம் தென் டு அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சாயில் கன்சர்வேஷன் சாயில் கன்சர்வேஷன் பற்றி நம்ம இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ நம்ம ராக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ராக்ஸ் பாறைகள் அப்படின்றது தெரியும் அதாவது நம்ம நிறையா மவுண்டெயின்ஸ் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி வந்து நம்ம ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லை அப்படின்னா மவுண்டெயின்ஸ் கூட நீங்கள் போயிருந்துருக்கலாம் அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து இருந்திருக்கும் உங்களுக்கு சரியா ஓகே ஸோ இப்போ மவுண்டெயின்ஸ் அதே மாதிரி இந்த மவுண்டெயின்ஸில் இருக்கக்கூடிய இதெல்லாமே அதை வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அதெல்லாமே ராக்ஸ் பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ பெரிய பெரிய மவுண்டெயின்ஸில் சின்ன சின்னதாக ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு நேம் வந்து நம்மளுக்கு இருக்கும் சரியா ஓகே ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து நிறையா இப்போ மார்பிள்ஸ் வச்சு இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அதாவது டைல்ஸ் மாதிரி போடுறாங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ராக்ஸ் தான் வந்து தேவைப்பட்டிருக்கு நிறைய டெம்பிள்ஸ் இப்போ நம்ம நிறைய கோயில்கள் வந்து பார்த்துருப்போம் கோயில்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கருங்கற்கள்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டியிருப்பாங்க அப்போ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா யூஸ் ஆகக்கூடியது இந்த ராக்ஸு சரியா ஸோ இந்த ராக்ஸ் பற்றியும் அதனால் ஃபார்ம் ஆகக்கூடிய சாயில் பற்றியும் தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம் ஓகேயா சரி ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் இன் லோவர் கிளாஸஸ் வி ஹவ் ஸ்டடிட் அபவுட் ஃபோர் லேம்ஸ் ஆஃப் த எர்த் நேம்லி லித்தோஸ்பியர் ஹைட்ரோஸ்பியர் அட்மாஸ்பியர் அண்ட் பயோஸ்பியர் ஸோ லித்தோஸ்பியர் அப்படின்னாலே அபவுட் த லேண்டு ஹைட்ரோஸ்பியர் அபவுட் த water atmosphere about the air biosphere under the living organisms so lithosphere is the uppermost and significant layer of the earth so it is composed of solid rocks and unconsolidated materials so the literal meaning of lithosphere is the sphere of rock so sphere of rock அப்படின்றது தான் இந்த lithosphere அப்படின்றது land அப்படின்றத சொல்வாங்க lithosphere அப்படினா land ஸோ இந்த ஸ்பியர் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது இது வந்து எர்த்தோட அப்பர் மோஸ்ட் லேயர் ஸோ வாட்டர் பார்ட்டிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்கும் எர்த் வந்து நம்மளுக்கு 71% ஆஃப் வாட்டர் அண்ட் 29% ஆஃப் லேண்டு இந்த லேண்டில் இருக்கக்கூடிய பார்ட்டு தான் இந்த லித்தோஸ்பியர் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பெட்ரோலஜி ஒரு டொயின்னு சொல்கிறாங்க பெட்ரோலஜி இஸ் எ பிரான்ச் ஆஃப் ஜியாலஜி விச் இஸ் the study of rocks so rocks பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்புக்கு பேர் தான் பெட்ரோலஜி ஸோ பெட்ரோலஜி அப்படின்ற வேர்டு இட் வாஸ் அ க்ரீக் வேர்டு ஸோ க்ரீக் வேர்ட் பெட்ரஸ் அப்படின்ற வேர்ட்லேருந்து எடுத்திருக்காங்க ஸோ பெட்ரஸ் ரெஃபர்ஸ் டு ராக்ஸ் அண்டு லோகோஸ் ரெஃபர்ஸ் டு ஸ்டடி ஸோ பெட்ரோலஜி பெட்ரஸ் வந்து ராக்கா லோகோஸ்னால் ஸ்டடி அப்போ ராக்ஸ் பற்றின ஸ்டடீஸ் தான் பெட்ரோலஜி சரியா ஸோ இப்போ ராக்ஸ் வாட் இஸ் ராக்ஸ் ஸோ த ராக்ஸ் ஆர் த சாலிட் மினரல் மெட்டீரியல்ஸ் ஃபார்மிங் அ பார்ட் ஆஃப் அ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அண்ட் அதர் சிமிலர் பிளானட்ஸ் ஸோ எர்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு எர்த்துக்கு வந்து ஒரு பேர் இருக்குது மற்ற பிளானட்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பாறைகள் இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு சாலிடான கண்டென்ட்டில் இருக்கும் சரியா அப்போ வாட் இஸ் ராக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் வாஸ் அ மினரல் மெட்டீரியல் it is in the form of solid சரியா so the earth crust that is lithosphere is composed of rocks so இந்த lithosphere வந்து நிறைய rocks வந்ததுல இருக்கு so a rock is an aggregate of one or more minerals அப்ப இந்த rocks குள்ள பாத்தீங்க அப்படினா
ஒரு குறிப்பிட்ட மினரல் மட்டும் கிடையாது, நம்பர் ஆஃப் மினரல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ராக்ஸில் இருக்கும். ஸோ ராக் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் சாலிட் ஸ்டேட். ஸோ இட் மே பி ஹார்ட் ஆர் சாஃப்ட் இன் நேச்சர். அதாவது ராக்ஸோட சாஃப்ட் நேச்சர் தான் சாயில், சரியா? அப்போ இது மெயினாக ஒன்று ஹார்டாக இருக்கலாம் இல்லை சாஃப்டாக வேணா எப்படி வேணாலும் இருக்கலாம் அதோடய நேச்சரில். அண்ட் எஸ்டிமேஷன் ரிவீல்ஸ் தட் தெர் ஆர் 2000 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் ஃபவுண்ட் ஆன் த எர்த் சர்ஃபேஸ், அவுட் ஆஃப் விச் ஒன்லி 8 பேசிக் மினரல் காமன்லி ஃபவுண்ட் ஆல் ஓவர் த எர்த். ஸோ எர்த்தில் வந்து நியர்லி 2000 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மினரல்ஸ் இருக்கும். அதில் 8 மினரல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காமனாக எல்லா இடங்கள்லையும் மேக்ஸிமம் கிடைக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மினரல்ஸாக சொல்கிறாங்க. ஸோ மினரல்ஸ் ஆர் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். ஸோ மினரல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் கண்டென்ட்டில் கிடைக்கும். திமே அக்யூர் எய்தர் இன் த ஃபார்ம் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆர் காம்பவுண்ட்ஸ். ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸு, ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ்னு வரும்போது ராக்ஸை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. இப்போ ராக்ஸ் அப்படின்னா என்னன்றது தெரியும், அது வந்து நிறையா மினரல்ஸை தனக்குள்ளே வச்சுருக்கக்கூடிய ஒரு சாலிடு பர்டிகல் தான் ராக்ஸு, சரியா? அது எங்கே எர்த்தில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எர்த்தோட லெத்தோஸ்பியர் லேயரில் லொக்கேட் ஆகிருக்கு, சரியா? ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ்னு வரும்போது அந்த ராக்ஸை என்ன வெரைட்டியில் பிரிக்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு த மோட் ஆஃப் ஃபார்மேஷன் ராக்ஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ 3 டைப்ஸ் அஸ் ஃபாலோஸ். அதாவது ஃபார்மேஷன் அண்ட் அதாவது மோட் ஆஃப் ஃபார்மேஷன் எப்படி இது வந்து உருவாகிருக்கு அப்படின்றத பொறுத்து இதை மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து இக்னியஸ் ராக்ஸ், இன்னொன்று செடிமெண்ட்ரி ராக்ஸ், இன்னொன்று மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ். ஸோ இந்த ராக்ஸை வந்து இக்னியஸ் செடிமெண்ட்ரி மெட்டாமார்ஃபிக் பிரிக்கிறாங்க. ஸோ இக்னியஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெசிவ் இக்னியஸ் அண்ட் தென் எக்ஸ்ட்ரெசிவ் இன்சியர்னு அதை வந்து ரெண்டு சப் கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. தென் செடிமெண்ட்ரியை பார்த்திங்க அப்படின்னா ஆர்கானிக், இன்னொன்று இன்ஆர்கானிக் ஆரல்ஸ் கெமிக்கல் ஆரல்ஸ் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு செடிமெண்ட்ரி ராக்ஸையும் ரெண்டு டைப்பாக பிரிக்கிறாங்க. அண்ட் தென் மெட்டாமார்ஃபிக் ராக்ஸு, மெட்டாமார்ஃபிக் ராக்ஸை பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ரெண்டு கேட்டகரியாக பிரியுது. ஒன்று வந்து தெர்மால், இன்னொன்று டைனமிக் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இப்படி இந்த ராக்ஸோட கிளாஸிஃபிகேஷனான, அதாவது நீங்கள் அது வந்து மூணு கேட்டகரி தான், அந்த மூணு கேட்டகரிக்குள்ளே ரெண்டு சப் டிவிஷன்ஸ் அப்படின்றது இருக்குது. ஒன்று வந்து இக்னியஸ், இன்னொன்று செடிமெண்ட்ரி, இன்னொன்று மெட்டாமார்ஃபிக், சரியா? சரி, இப்போ நம்ம வந்து இதை ஒன் பை ஒன் பார்ப்போம். வாட் இஸ் இக்னியஸ், வாட் இஸ் செடிமெண்ட்ரி, வாட் இஸ் மெட்டாமார்ஃபிக் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்படி அது ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இக்னியஸ் ராக்ஸ். இக்னியஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த சாலிடிஃபிகேஷன் ஆஃப் மோல்டன் மேக்மா. வாட் இஸ் மோல்டன் மேக்மா அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது வால்கனோஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க, வால்கனோஸில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த மேக்மா தான் இந்த மோல்டன் மேக்மா. இந்த மோல்டன் மேக்மா தான் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ராக்ஸாக ஃபார்ம் ஆகிறதா சொல்கிறாங்க. ஸோ தீஸ் ராக்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ப்ரைமரி ராக்ஸ் ஆர் பேரண்ட் ராக்ஸ். அதாவது உருவாகக்கூடிய தோற்றம் எங்கே வந்து கிடைக்குது, அப்போ அதுதான் வந்து நம்மளுக்கு ப்ரைமரி ஸ்டேஜ். இங்கே இப்போ வந்து நம்ம ப்ரைமரி கிளாஸஸ் படிப்போம், அப்போ நம்மளுக்கு அதில் பேசிக்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பேரண்ட் ராக்னு வரும்போது அவங்க தான் வந்து தொடக்கமாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ராக்ஸ் தொடக்க நிலை தான் இந்த இக்னியஸ் ராக்ஸ். அஸ் ஆல் அதர் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் த்ரீ தீஸ் ராக்ஸ். அதாவது இது வந்து செடிமெண்ட்ரி இக்னியஸ் ராக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு லேயராக வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு மேலே செடிமெண்ட் ஆகக்கூடியதான் அடுத்தடுத்த வெரைட்டிஸில் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்றது பேரண்ட் ராக்ஸ், அதாவது வால்கானிக் எரப்ஷன் வந்து ஃபார்ம் ஆகி அந்த வால்கானிக் எரப்ஷனால் அந்த உள்ளாகக்கூடிய இக்னியஸ் அந்த மேக்மா இருக்கு இல்லையா, அந்த மோல்டன் மேக்மா வந்து நாளடைவில் என்ன ஆகுமா, கூலாகுமா, கூலாகறி ஃபார்ம் ஆகக்கூடியது தான் என்னவாக இருக்குது நம்மளுக்கு இந்த இக்னியஸ் ராக்ஸாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சரியா? ஸோ இக்னியஸ் அப்படின்ற வேர்டு லெட்டின் வேர்டு, இக்னஸ் அப்படின்னா ஃபயர், சரியா? ஓகே, ஸோ இந்த இக்னியஸ் ராக்ஸோட கேரக்டர் பார்ப்போம். ஸோ தீஸ் ராக்ஸ் ஆர் ஹார்ட் இன் நேச்சர். இது வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குமோ அதே மாதிரி தீஸ் ஆர் இம்பெர்மியபிள், இது வந்து இம்பெர்மியபிளாக இருக்குது. தென் தே டு நாட் கண்டெயின் ஃபாசில். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாசில் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு விலங்குகளோட இல்லை அப்படின்னா மனிதர்களோட அந்த எலும்பு எச்சங்களில் பறவைகளோட இதெல்லாம் வந்து ஒரு பாறைக்குள்ளே அதாவது வருஷ கணக்காக பல மில்லியன் இயர்ஸாக வந்து அதுக்குள்ளேயே செடிமெண்ட் ஆகி நிற்கிது அப்படின்னா அதை தான் ஃபாசில்னு சொல்லுவாங்க, சரியா? ஆனால் இதில் வந்து என்ன இருக்காதான், அந்த மாதிரி ஃபாசில் அப்படின்றது இருக்காது. அண்ட் தே ஆர் அசோசியேட்டட் வித் த வால்கானிக் ஆக்டிவிட்டீஸ். இதை எதை பேஸ் பண்ணியிருக்குமா, அந்த வால்கானிக் எரப்ஷன் எப்படி இருக்குது, ஏன்னா கடல் கடலில் நம்மளுக்கு வந்து எரிமலைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அதை எது எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட கேரக்டர்ன்றது சேஞ்ச் ஆகும். அண்ட் தீஸ் ராக்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ். ஆனால் இந்த ஒர்க் இந்த ராக்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுமா நம்மளுக்கு,
பில்டிங்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஹார்டான ஒரு ராக்ஸாக இது வந்து இருக்குது. இது அதோட கேரக்டர். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ், இந்த மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரெண்டு ரெண்டு கேட்டகரியாக பிரியும்னு சொல்லிட்டு. இந்த டைப்ஸ் ஆஃப்னு பார்க்கும்போது ஒன்று வந்து எக்ஸ்ட்ரசிவ் இக்னியஸ் ராக்ஸ், இன்னொன்று இன்ட்ரெசிவ் இக்னியஸ் ராக்ஸ். எக்ஸ்ட்ரசிவ் இன்ஸ்டியஸ் இக்னியஸ் ராக்ஸ்ன்றது கேன் யூ விஷுவலைஸ் த லாவா கம்ஸ் அவுட் ஃப்ரம் த வால்கேனோ. ஸோ லாவா இஸ் ஆக்சுவலி அ ஃபியரி ரெட் மோல்டன் மேக்மா கம்ஸ் அவுட் ஃப்ரம் த இன்டீரியர் ஆஃப் த எர்த் ஆன் இட்ஸ் சர்ஃபேஸ். அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த வால்கேனிக் கரப்ஷன்லாம் நீங்கள் ஒருவேளை ஏதாவது ஃபிலிமில் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதனால் வந்து ஒரு ரெட் கலரில் வந்து அது வந்து ஃபார்ம் ஆகி இருக்கும் சரியா. அப்போ அப்படி மேக்மா வெளியில் வந்து அந்த லேயர் வந்து ஃபஸ்ட்டு உருவாகும் போது என்ன கலரில் தான் இருக்குமோ அந்த ராக்ஸோட கலர் வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். ஆஃப்டர் ரீச்சிங் த எர்த், அதாவது அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே, அதாவது அந்த மேக்மாவிலேருந்து அந்த எரிமலையை தாண்டி வெளியில் வந்து அது அந்த பூமியோட சர்ஃபேஸை வந்து ரீச் பண்ணும்போது இந்த மோல்டன் மெட்டீரியல்ஸ் காட் சாலிடிஃபைட் அண்ட் ஃபார்ம் ராக்ஸ். அது வந்து கொஞ்சம் நாளாக நாளாக என்ன ஆகுமா அந்த அந்த ஃபயர் தன்மை, அதாவது அந்த ஒரு ஹீட் அப்படின்றது என்ன ஆகுமா கூல் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அது என்னவாக மாறிடுமா, ராக்ஸாக மாறிடும். ஸோ ராக்ஸ் ஃபார்ம்டு இன் சச் அ வே ஆன் த கிரஸ்ட் ஆர் கால்ட் எக்ஸ்ட்ரசிவ் இக்னியஸ் ராக்ஸ். அப்போ இந்த ஃபார்ம் ஆகக்கூடிய இக்னியஸ் ராக்ஸில் ஃபஸ்ட்டு உருவாகுது இல்லையா அந்த லேயர் தான் என்னது எக்ஸ்ட்ரசிவ் இக்னியஸ் ராக்ஸ். ஸோ தீஸ் ராக்ஸ் ஆர் ஃபைன் கிரைண்ட் அண்ட் கிளாசி இன் நேச்சர் டியூ டு ரேபிட் சால்டிஃபிகேஷன். ஸோ இதில் கிடைக்கக்கூடிய மினரல் பார்த்தீங்க அப்படின்னா பசால்ட். பசால்ட் ஃபவுண்ட் இன் த நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் பெனின்சுலார் இந்தியா இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் டைப் ஆஃப் ராக் சரியா. ஓகே நெக்ஸ்ட்டு இது வந்து அந்த என்னது எக்ஸ்ட்ரசிவ் இக்னியஸ் ராக்ஸ் சரியா. அடுத்தது இன்ட்ரெசிவ் இக்னியஸ் ராக்ஸ். ஸோ த மோல்டன் மேக்மா சம்டைம்ஸ் கூல்ஸ் டவுன் டீப் இன்சைடு த எர்த் கிரஸ்ட் அண்ட் பிகம் சாலிட். அப்போது அந்த இன்சைட்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த எரிமலைகளுக்குள்ளே என்னவாயிருமா அது வந்து அது அப்படியே வந்து உள்ள செடிமெண்ட்டாக இணைக்கிறது அங்கனுக்குள்ளே என்ன கூலாயிரும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகக்கூடியது எல்லாமே இன்ட்ரெசிவ் இக்னியஸ் ராக்ஸ். அதாவது மேக்மாலேருந்து அந்த சாரி வால்கேனஸ்லேருந்து வெளியில் வந்து சர்ஃபேஸை ரீச் பண்ணிட்டுனா அது வந்து எக்ஸ்ட்ரெசிவ் இக்னியஸ் ராக்ஸு, இல்லை அந்த வால்கேனஸ்குள்ளேயே இருந்து கூலாயிருச்சு அப்படின்னா அது வந்து இன்ஸ்ட்ரெசிவ் இக்னியஸ் ராக்ஸ். ஸோ சின்ஸ் த கூல் டவுன் ஸ்லோலி அண்ட் ஃபார்ம் கிறிஸ்டல்ஸ் ஸோ ஹென்ஸ் தே ஆர் கால்ட் கிறிஸ்டலைன் ராக்ஸ். அதுக்குள்ளே கிறிஸ்டலாக அது என்னாகுமா ஃபார்ம் ஆகுமா, அதாவது பளிங்கு மாதிரி கற்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கற்களாக அது என்னமா ஃபார்ம் ஆகுமா. அதனால் அந்த இன்ட்ரெசிவ் இக்னியஸ் ராக்ஸுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா கிறிஸ்டலைன் ராக்ஸ் அப்படின்னு பேர் இருக்குது. ஸோ இன்ட்ரெசிவ் இக்னியஸ் ராக்ஸ் ஆர் த டூ டைப்ஸ், தே ஆர் ப்ளூட்டோனிக் ராக்ஸ், இன்னொன்று ஹைப்பபைசல் ராக்ஸ். ஹைப்பபைசல் ராக்ஸ் ரெண்டு கேட்டகரி அந்த கிறிஸ்டல் ராக்ஸை பிரிக்கிறாங்க, ப்ளூட்டோனிக் ராக்ஸ் இன்னொன்று ஹைப்பபைசல் ராக்ஸ். ஸோ த டீப் சீட்டட் ராக் ஆர் கால்ட் ப்ளூட்டோனிக் ராக்ஸ். அதாவது டீப் சீட்டட் அப்படின்னா ரொம்ப வந்து அந்த ஒரு ஆழத்தில் வந்து செடிமெண்ட் ஆகிருக்கும் இல்லையா செட்டில் ஆகிருக்கும் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய ராக்ஸ் வந்து ப்ளூட்டோனிக் ராக்ஸ் ஆகும். அண்ட் த ஒன்ஸ் ஃபார்ம்ட் அட் ஷாலோ டெப்ஸ் ஆர் கால்டோ கால்ட் ஹைப்பபைசல் ராக்ஸ். அதாவது அதுக்குள்ளே உள்ளே வாங்கி உள்விழுங்க, அதாவது வெளியில் வந்தது திரும்ப வந்து உள்வாங்கி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா அப்படி ஃபார்ம் ஆகிருக்கக்கூடியது ஹைப்பபைசல் ராக்ஸ். ஸோ கிரானைட் டயோரைட் அண்ட் கேப்ரோ ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ளூட்டோனிக் ராக்ஸ் அண்ட் டால்ட்ரைட் இஸ் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைப்பசைல் ராக்ஸ். அதாவது கிறிஸ்டல் ராக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கேட்டகரி பார்த்தோம் இல்லையா, அதில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கற்களோட வெரைட்டிஸ் தான் இப்போ நம்ம சொன்னது எல்லாமே சரியா. ஓகே ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரசிவ் ராக்ஸ் இன்ட்ரெசிவ் ராக்ஸ்ன்றது தெரியும். ஸோ இன்ட்ரென்சிவ் அதே மாதிரி எக்ஸ்ட்ரசிவ் அப்படின்ட்டு அந்த ரெண்டு ராக்ஸோட லேயர்ஸ் இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அந்த கிரானைட் ஃபார்ம் ஆகுறது பசால்ட்டு கிடைக்கிறது இதெல்லாமே உனக்கு இந்த பிக்சரில் கிளியராக வந்து இருக்கும் சரியா. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கிளியராக இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ராக்ஸோட வெரைட்டி கிளாஸிஃபிகேஷனில் ஃபஸ்ட்டு வெரைட்டி பார்த்தாச்சு, அதாவது இக்னியஸ் ராக்ஸுக்கு இன்னொரு பேர் ப்ரைமரி ராக்ஸ் அல்லது பேரண்ட் ராக்ஸ்ன்னு சொல்லிவிட்டோம். அது ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க இன்ட்ரெசிவ் எக்ஸ்ட்ரெசிவ்னு சொல்லிட்டு பார்த்தோம்.
ரெண்டாவது ராக்ஸ் தான் இந்த செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ செடிமெண்ட் அப்படின்ற பேர்லேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செடிமெண்ட் அப்படின்னா படிவுகள், படிவு பாறைகள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு லேயர் வந்து ஃபார்ம் ஆயிடுது, ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த லேயர் அப்படியே வந்து பியூராக அப்படியே இருக்குமா அப்படின்னா கிடையாது. அதுக்கு மேலே விலங்குகளோட எச்சம் படலாம், இல்லை எலும்புகள் வந்து இறந்த எலும்புகள் வந்து அதுலேயே செடிமெண்ட் ஆகலாம், இல்லை அப்படின்னா வேறு மினரல்ஸ் காற்று மூலயமா பரவலாம், எப்படி வேணாலும் பரவலாம். ஸோ அப்படி வந்து அந்த பாறைகள் மேலே செட்டில் ஆகுது இல்லையா, அதனால தான் அது வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ த வேர்டு செடிமெண்ட்ரி ஹவ் பீன் டிரைவ்டு ஃப்ரம் லெட்டின் வேர்டு செடிமெண்டியம் மீன்ஸ் செட்டிலிங் டவுன், சரியா? ஸோ அதனால தான் சொன்ன மாதிரி அது வந்து செடிமெண்ட் ஆகக்கூடிய ராக்ஸ்ன்றனால தான் அதுக்கு செடிமெண்ட்ரி ராக்ஸ்ன்னு பேர். ஸோ த செடிமெண்ட்ரி ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை த செடிமெண்ட்ஸ் டிரைவ்டு அண்ட் டெபாசிட்டட் பை வேரியஸ் ஏஜென்ட்ஸ். ஸோ டியூ டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் த undistributed sediments of long period cemented to form sedimentary rocks. Sedimentary rocks consist of many layers which were formed by the sediment deposited at different periods. As it's contained of many strata, it is also known as stratified rocks. So நிறைய பீரியடில் நிறைய இடங்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த சூழ்நிலைகள் அது வந்து மாறும்போது அந்த ராக்ஸோட வெரைட்டிஸும் மாறுது, சரியா? நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ தே ஹாவ் மெனி லேயர்ஸ். இந்த செடிமெண்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய லேயர்ஸ் இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி பார்க்கும்போது அந்த வல்கானிக் கரப்ஷன்னால ஃபஸ்ட்டு ஒரு லேயராக ஃபார்ம் ஆகுறது. ஆனால் அந்த செடிமெண்ட்ரி என்ன ஆகலாம், இப்போ ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கலாம், திரும்ப வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் இன்னொரு லேயர் ஃபார்ம் ஆகிருக்கலாம். அப்போ லேயர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெனி லேயர்ஸ் இது வந்து இருக்கும். அண்ட் தே ஆர் நான் கிறிஸ்டலைன் ராக்ஸ். இதில் என்ன இருக்காது, என்ன ஃபார்ம் ஆகுதான், கிறிஸ்டலைன் அப்படின்ற ஒரு லேயர் வந்து இதில் ஃபார்ம் ஆகுது. அண்ட் தே கண்டைன் ஃபாசில். ஆனால் இதில் என்ன இருக்கும், ஃபாசில் இருக்கும், அந்த ப்ரைமரி ராக்ஸில் ஃபாசில் இருக்காது. ஃபாசில்னால் என்னென்னு இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் தே ஆர் சாஃப்ட் அண்ட் கெட் எரோடட் ஈஸிலி. இது வந்து என்ன ஆகுமா, அதாவது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அது வந்து நம்ம உடைச்சிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதோட டைப்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ டைப்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ், ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ செடிமெண்ட் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, அதாவது படிவுகள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஆர்கானிக் அப்படின்றப்போ நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் படிவக்கூடியது தான் இந்த ஆர்கானிக் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ தீஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்ட் அஸ் அ ரிசல்ட் ஆஃப் த டீகாம்போசிஷன் ஆஃப் டெட் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ். ஸோ இட் கண்டைன் ஃபாசில், ஸோ சாக்கு, டாக் அண்ட் தென் டயலமைட் அண்ட் லைம்ஸ்டோன் ராக்ஸ் ஆர் த ஆர் திஸ் கேட்டகரி. அப்போ இந்த ஆர்கானிக்ஸ் செடிமெண்ட்ரி ராக்ஸில் நம்ம கிடைக்கக்கூடியது எல்லாமே இந்த டைப் ஆஃப் ராக்ஸ், சரியா? அண்ட் தென் மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். வாட் இஸ் மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ்ன்னு பார்க்கும்போது, ஸோ தீஸ் ராக்ஸ் ஆர் ஃபார்ம்டு டியூ டு த டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் இக்னியஸ் அண்ட் மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ். ஸோ இந்த இக்னியஸ் ராக்ஸும் இந்த மெட்டாமார்ஃபிக் ராக்ஸும் வந்து அதாவது டிஸ்இன்டகிரேட் ஆகும்போது வந்து ஃபார்ம் ஆகக்கூடியது தான் இந்த மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ த நேச்சுரல் ஏஜென்ட்ஸ் எரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் தீஸ் ராக்ஸ் அண்ட் டெபாசிட் தெம் அட் சேம் பிளேசஸ் ஆஃப்டர் அ லாங் பீரியட் ஆஃப் டைம் தே கன் சிமெண்டட் டு ஃபார்ம் ராக்ஸ். ஸோ சாண்ட் ஸ்டோன் அண்ட் தென் ஷால் அண்ட் கிளே ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ராக்ஸ் ஆஃப் திஸ் டைப். அதாவது இந்த மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ் அப்படின்றது இனி அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ அதில் அதாவது அந்த இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபார்ம் ஆக மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய ஸ்டேஜ் தான் இந்த மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ், சரியா? ஸோ இதில் கிடைக்கக்கூடிய ராக்ஸ் டைப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சாண்ட் ஸ்டோன், ஷேல் அண்ட் கிளே இதெல்லாமே வந்து இதில் ஃபார்ம் ஆகக்கூடியது. அண்ட் தென் கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். கெமிக்கல் செடிமெண்ட்ரின்னு வரும்போது, ஸோ தே ஆர் ஃபார்ம்டு பை த ப்ரிசிபிட்டேட்டிங் ஆஃப் மினரல்ஸ் ஃப்ரம் வாட்டர். ஸோ இப்போ மழை பெய்யுது இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வாட்டர் கண்டென்ட் மூலமாக, இல்லை அப்படின்னா அருவியிலேருந்து அதாவது இப்போ மவுண்டன்லேருந்து ஃபார்ம் ஆகி அந்த அருவியாக வந்து ஃபார்ம் ஆகும், அருவியிலேருந்து நம்மளுக்கு ரிவராக வந்து ஃபார்ம் ஆகும், இந்த மாதிரி வந்து வாட்டர் கண்டென்ட்டில் கலந்துருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ்னால என்னாகலாம், இந்த ராக்ஸில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கலாம். ஸோ இட் இஸ் ஃபார்ம்டு யூஸ்வலி த்ரூ எவாபரேஷன் ஆஃப் கெமிக்கல் ரிச் சொல்யூஷன். அப்போ அந்த வாட்டரோடு இருக்கும்போது என்னாகும், தண்ணி வந்து எவாபரேட் ஆகும். அப்போ எவாபரேட் ஆகும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த மினரல்ஸும் சேர்ந்து வந்து எவாபரேட் ஆகும். அப்போ கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அப்படி கெமிக்கல் ரியாக்ஷன் ஒரு ராக்ஸில் நடந்து உருவாகுது அப்படின்னா அது வந்து கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ தீஸ் ராக்ஸ் ஆர் ஆல்சோ கால்டஸ் எவாபரேட்ஸ், ஜிப்சம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் கைண்ட். ஸோ இந்த கெமிக்கல் ராக்ஸுக்கு இந்த ஜிப்சம் கிடைக்கக்கூடிய ராக்ஸை தான் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க, சரியா? அடுத்தது இந்த மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ். ஸோ த வேர்டு மெட்டாமார்ஃபிக் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த டூ க்ரீக் வேர்ட்ஸ் மெட்டா அண்ட் மார்ஃபா. ஸோ மெட்டா மீன்ஸ் சேஞ்ச் அண்ட் மார்ஃபா மீன்ஸ் ஷேப்.
அப்போ அதோட ஷேப்பில் வந்து சேஞ்சஸ் கொடுக்கக்கூடியது இல்லையா. அப்போ அதனால தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ். ஸோ வென் இக்னியஸ் அண்ட் செடிமெண்ட்ரி ராக்ஸ் சப்ஜெக்ட் டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் த ஒரிஜினல் ராக்ஸ் கெட் ஆல்டர்டு டு ஃபார்ம் அ நியூ கைண்ட் ஆஃப் ராக்ஸ் கால்டு மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ். அப்போது மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ் அப்படின்றது இப்போது ஏற்கனவே ரெண்டு டைப் ஆஃப் ராக்ஸ் பார்த்தோம், இக்னியஸ் அண்ட் செடிமெண்ட்ரின்னு பார்த்தோம். இந்த ரெண்டு டைப் ஆஃப் ராக்ஸும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்னாலேயோ இல்லாது ஒரு எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்னாலேயோ வந்து இன்னொரு டைப் ஆஃப் ராக்ஸாக மாறுது அப்படின்னா அதுக்கு பேர் மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ். ஸோ நியூ கைண்ட் ஆஃப் ராக் இஸ் கால்ட் அஸ் மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ். ஸோ மெட்டாமார்ஃபிசம் இஸ் ஆஃப் டூ டைப்ஸ். ஸோ தே ஆர் ஸோ இது ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து தெர்மால் மெட்டாமார்ஃபிசம், இன்னொன்று டைனமிக் மெட்டாமார்ஃபிசம். ஸோ இஃப் அ சேஞ்ச் இன் த ராக்ஸ் இஸ் மெயின்லி காஸ்டு பை த ஹை ப்ரெஷர் ஸோ த ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் தெர்மால் மெட்டாமார்ஃபிசம். அப்போ ஹை ப்ரெஷர் அதாவது ஹை டெம்பரேச்சர்னால அந்த ராக்ஸில் வந்து அப்படியே மாறுது. அதாவது ஒரு ராக்ஸ் வந்து அதோடய சாலிடு கண்ட் அதாவது அந்த நிலைமையே வந்து மாறுது இல்லையா, அதோடய கண்டென்ட்டே வந்து சேஞ்ச் ஆகும்போது அது வந்து மெட்டாமார்ஃபிக்னு சொல்கிறோம். அதுவுமே இந்த ஹை ப்ரெஷ் ஹை டெம்பரேச்சர்னால் மாறுது அப்படின்னா அதுக்கு பேர் தெர்மால் மெட்டாமார்ஃபிக். வெப்பம் அப்படினால தான் தெர்மால் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த வெப்பத்தினால மாறக்கூடியதுனால இது வந்து மெட்டாமார்ஃபிக் சாரி தெர்மால் மெட்டாமார்ஃபிசம்னு சொல்கிறோம். அண்ட் இஃப் த சேஞ்ச் இன் த ராக்ஸ் இஸ் மெயின்லி காஸ்டு பை த ஹை ப்ரெஷர் ஸோ ப்ரெஷர்னால் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் டைனமிக் மெட்டாமார்ஃபிசம். அப்போ டெம்பரேச்சர்னால் ஃபார்ம் ஆகக்கூடியது தெர்மால் மெட்டாமார்ஃபிசம், ஹை ப்ரெஷர்னால் ஃபார்ம் ஆகக்கூடியது டைனமிக் மெட்டாமார்ஃபிசம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ் அந்த ரெட் கலரில் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு லேயராக வந்து மாறுது இல்லையா, அந்த கலரே வந்து ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ் ஃப்ரம் இக்னியஸ் ராக்ஸ், இக்னியஸ் ராக்ஸ்லேருந்து எப்படி அது மெட்டாமார்ஃபிக் ராக்ஸாக மாறுது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ கிரானைட் இன்டு ஜெனிசஸ் காஸ்டு பை த டைனமிக் மெட்டாமார்ஃபிசம். அதாவது ரெண்டு டைப் பார்த்தோம், டைனமிக் மெட்டாமார்ஃபிசம் இன்னொன்று தெர்மால் மெட்டாமார்ஃபிசம் சொல்லிட்டு பார்த்தோம். இதில் கிரானைட் வந்து இன்னொரு டைப்பில் அந்த ஜெனிசஸ் அப்படின்ற டைப்பில் மாறுறதுக்கு எது ஃபார்ம் ஆகுது எந்த மெத்தடை பார்த்திங்க அப்படின்னா இந்த டைனமிக் மெத்தட், அதாவது டியூ டு த ஹை ப்ரெஷர். அண்ட் பசால்ட் இன் டூ ஸ்லாட் காஸ்டு பை த தெர்மால் மெட்டாமார்ஃபிசம் சரியா. அதாவது ஒவ்வொன்றும் அதாவது ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைமைக்கு மாறுறத என்ன சொல்லியிருக்கேன் மெட்டாமார்ஃபிக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அந்த மெட்டாமார்ஃபிக்கில் ரெண்டு கேட்டகரி, ஒன்று வந்து டைனமிக் இன்னொன்று தெர்மால். அப்போ அதோட எக்ஸாம்பிளாக தான் உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ் ஃப்ரம் செடிமெண்ட்ரி ராக்ஸ், செடிமெண்ட்ரி ராக்ஸ்லேருந்து எப்படி மெட்டாமார்ஃபிக், அதாவது ரெண்டுலே ஃபஸ்ட்டு இக்னியஸ் ராக்ஸ்லேருந்து மாறுறது இன்னொன்று செடிமெண்ட்ரி ராக்ஸ்லேருந்து மாறுறது. ஸோ சாண்ட்ஸ்டோன் இன் டூ குவார்ட்டா காஸ்டு பை த தெர்மால் மெட்டாமார்ஃபிசம். அதாவது சாண்ட்ஸ்டோன் வந்து குவாட்டாவாக மாறுறது இந்த அது எங்கே இருக்குன்னா இது வந்து செடிமெண்ட்ரி ராக்ஸில் இருக்குது, இது வந்து தெர்மால் மெட்டாமார்ஃபிசம்னால் மாறுது. அதே மாதிரி ஷேல் இன் டூ ஸ்லேட், ஸோ ஷேல் அப்படின்ற ராக்ஸ் டைப்பும் ஸ்லேட் அப்படின்ற டைப்பில் மாறும். ஸோ அது வந்து என்ன என்ன டைப்பில் பார்த்திங்க அப்படின்னா அதுவுமே தெர்மால் மெட்டாமார்ஃபிசம்னால் மாறுது சரியா. ஓகே, ஸோ இது வந்து அந்த ஃபார்மேஷன் இக்னியஸ் ராக்ஸ் வந்து மாறுறது இல்லைன்னா மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ் செடிமெண்ட்ரி ராக்ஸ் வந்து மாறுறதுனால தான் இது வந்து மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ்ன்னு சொல்கிறோம் சரியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ். ஸோ மெட்டாமார்ஃபிக் ராக்ஸ் ஆர் மோஸ்ட்லி கிறிஸ்டலைன் இன் நேச்சர். ஸோ இது வந்து கிறிஸ்டலைன் ஸ்டேஜில் தான் நிறையா வந்து இருக்கும். அதே மாதிரி தே கன்சிஸ்ட் ஆஃப் ஆல்டர்னேட் பேண்ட்ஸ் ஆஃப் லைட் அண்ட் டார்க் மினரல்ஸ். இதில் வந்து அதாவது ஒரு ஒரு ஏன்னா அது மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா, அதோடய கேரக்டர் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறனால ஒரு சில நேரம் வந்து அது வந்து டார்க்லாம் இருக்கலாம் இல்லை அப்படின்னா லைட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதோடய ஸ்டேஜ் வந்து அது கலக்கக்கூடிய மினரல்ஸை பொறுத்து என்ன ஆகுமா மாறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேம்மா, ஸோ இன்றைக்கி நம்ம ராக்ஸ் அண்ட் சாயில் லெசனில் வாட் இஸ் ராக்ஸ்ன்னு பார்த்துருக்கோம், அந்த ராக்ஸோட டைப்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் ராக் சைக்கிள் என்னென்ன அப்படின்றத பற்றியும் தென் சாயில் அதாவது ராக்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகக்கூடிய தான் சாயில் இல்லையா, அப்போ அந்த ராக் சைக்கிளில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் இந்த சாயில். ஸோ அந்த சாயில் பற்றியும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ ஆல்.